மாலைமுரசு தொலைக்காட்சி வழங்கும் ஃபிஃபா உலகக்கோப்பை 2022 நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்பது நான் உங்கள் திவ்யா. ரவுண்ட் 16 பார்த்தீங்கன்னா பரபரப்பாக போயிட்டுருக்கு. நம்ம எதிர்ப்பு நான் டெய்லி சொல்கிற மாதிரி எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் இந்த தொடரில் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ரவுண்ட் 16 யாரெல்லாம் மேலே வருவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோமோ அவங்களாம் பார்த்தா திடீர்னு ரொம்ப அதிர்ச்சி அளிக்கிறாங்க நமக்கு. ஸோ நேற்று நடந்த மேட்ச் நீங்களாமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நேற்று என்னென்ன விஷயங்கள் நடந்தது, இன்றைக்கி என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பேசுகிறதுக்கு இன்றைக்கி நான் கூட்டிகிட்டு வந்திருக்கேன் கெஸ்ட் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் சந்திரமௌலி. ஆக்சுவலாக ஒரு விளையாட்டு ஆர்வலர், விளையாட்டு மேலே அவ்வளோ பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பேசுவார். ஸோ வெல்கம் சார், வெல்கம் அவர் ஷோ. ஸோ இந்த கத்தாரோட உலகக்கோப்பை எந்த லெவலில் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது? லைக் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலி. ஃப்ராங்க்லி ஸ்பீக்கிங், லைக் நிறைய ஏஷியன் டீம்ஸ்லாம் இப்போ உள்ளே வந்து கலக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ரவுண்ட் ஆஃப் 16 வரைக்கும் வந்ததே பெரிய விஷயந்தான். ஆஸ்திரேலியாவாக இருக்கட்டும், ஆர் சவுத் கொரியா இருக்கட்டும், ஆர் ஜப்பானாக இருக்கட்டும், நிறைய எதிர்பார்க்காத விஷயம்லாம் நடந்துச்சு. நம்ம ஒரு ப்ரெடிக்ட் பண்ணியிருப்போம் யூரோப்பியன் டீம்ஸ் தான் வந்து ஜெயிப்பாங்க அப்படிலாம் சொல்லிட்டு, பட் ஏஷியன் டீம்ஸ்லாம் வந்தது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலி. ஓகே, ஸோ நேற்று நடந்த மேட்ச்சில் பார்த்தோம் அப்படின்னா ஜப்பான் விசஸ் குரோஷியா, அவங்களை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பேசிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஜப்பானுக்கும் குரோஷியாவுக்கும் இருந்த போட்டியில் ரவுண்ட் 16 இதுவரைக்கும் நடந்த போட்டிகளில் தி பெஸ்ட் அப்படின்னு வந்து நம்ம நேற்று நடந்த விஷயத்தை சொல்லலாம். அந்த அளவுக்கு ரொம்ப பரபரப்பாக இருந்தது. முதல் பாதியில் ரெண்டு அணியினருமே ரொம்ப கஷ்டப்பட்டு கோல் அடிக்க எடுத்த முயற்சிகள் எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு. முதல் பாதியில கடைசி நிமிஷத்துல ஜப்பான் அணி ஒரு கோல் எடுத்து முன்னிலை இருந்தாங்க. இரண்டாவது பாதியில குரோஷியா அணியும் ஒரு கோல் அடிக்க ஆட்டோ டிராவுன் போயிடுச்சு. ஸோ சார் நீங்கள் சொல்லுங்கள், நேற்று நீங்கள் உங்களுக்குலாம் பயங்கர விருந்தாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஜப்பான் வர்சஸ் குரோஷியா பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய ஆட்டம் ஃபஸ்ட்டு இந்த ரெண்டு ஹாஃபில் பார்த்து நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். இது பார்க்குறப்ப உங்களுக்கு எப்படி இருந்தது? லைக் ஒரு பக்கம் நீங்கள் ஜப்பான் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா லைக் அவங்க வந்து நல்லா ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஃபுல்லாக குரோஷியா பிளேயர்ஸ் வந்து ப்ரெஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ப்ரெஸ் பண்ணி வந்து ஒரு பாயிண்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்களும் கூட. ஸோ அது செட் பீஸில் தான் கோல் ஸ்கோர் பண்ணுது. அண்ட் நெக்ஸ்ட்டு கவுண்டர் அட்டாக் நல்லாவே பண்ணாங்க ஜப்பான். அண்ட் நெக்ஸ்ட் திங் இன்னொரு பக்கம் நம்ம குரோஷியா பார்த்துக்கிட்டோம்னா, குரோஷியா வந்து ஃபஸ்ட் ஆஃப் கம்பேர் பண்ணும் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஹையர்த்த பிச்சிலே தான் பால் வச்சுட்டு இருந்தாங்க. ஜப்பானோட இதில் ஹாஃப்லேயே தான் இருந்தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு. அண்ட் வந்து குரோஷியாவுக்கு நிறைய சான்சஸ் கிடச்சிச்சு கோல் ஸ்கோர் பண்ண, பட் குரோஷியாவும் மிஸ் பண்ணிட்டாங்க. ஜப்பானுக்குமே வந்து எக்ஸ்ட்ரா டைம்லேயுமே கோல் ஸ்கோர் பண்ண சான்ஸ் கிடச்சிது, பட் அப்பயும் மிஸ் பண்ணிட்டாங்க. அதுவும் ஜப்பானுக்கு வந்து அந்த ஹிட்டோமான ஒரு பிளேயர் இருப்பார், அவர் வந்துட்டு பால் ட்ரிபிள் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு கோல் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணார், பட் குரோஷியா கோல் கீப்பர் வேறு லெவல் தான் சொல்லணும். ஸோ அவர் வந்துட்டு தடுத்தார் ஆக்சுவலா. அண்ட் குரோஷியாக்குமே சரி ஈவன் பேர் ரிசர்ச் நல்லா அவருக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது ஃபஸ்ட் ஹாஃபில் கோல் ஸ்கோர் பண்ணுறதுக்கு. அண்ட் ரெண்டு மூணு வாட்டி பார்த்தீங்கன்னா லாங் பால் போட ட்ரை பண்ணிருந்தாங்க குரோஷியா வந்துட்டு ஃபஸ்ட் ஹாஃபில். அண்ட் ரெண்டு டீமே பொதுவாக பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா க்ராஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க ஆக்சுவலி. ஓகே, ஸோ அதனால தான் மேக்ஸிமம் கோல் போட முடியாததுக்கான ரீசனும் அதுவாக தான் இருக்கும் நம்ம சொல்லலாம். அட் சேம் டைம் ஒரு ஒரு கோல் போட்டதுக்கான ரீசனும் அதுவாக தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த கோல் அடித்த வீரர்கள் அப்படின்னு பார்த்தோமா, இந்த ரெண்டு ஹாஃபில் மட்டும் பார்த்தோம் அப்படின்னா டைசனும் அண்ட் பாரிசிக்கும் வந்து ரெண்டு கோல் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க, ஆளுக்கு ஒரு கோல் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களுடைய கோல் வந்து எந்த அளவுக்கு ட்ரிக்ஸாக இருந்தது? ஆக்சுவலாக வந்து மேடே கோல் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த கார்னர்லேருந்து வந்து தான் ஃபர்ஸ்ட் அந்த செட் பீஸ் கோல் தான் சொல்ல கரெக்டாக சொல்ல போனால் தோனான்னு அந்த பிளேயர் இருப்பார். ஆக்சுவலாக அவர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் குரூப் ஸ்டேஜில் கோல் ஸ்கோர் பண்ணியிருந்த டோனா பிளேயர், அவர் வந்துட்டு பாலை மேலே எடுத்துகிட்டு போயிட்டு லைக் ஷார்ட் பாஸ் பண்ணிவிட்டு டக்குன்னு வந்து ஒரு கிராஸ் போடுவார். அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜப்பானுக்கு ஏற்கனவே இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. அப்பயுமே யோஷிடான் இருந்தார், அவர் கோல் ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணார், பட் அப்போ இது பண்ண முடியல. பட் ஆனால் அந்த செகண்ட் டைம் இதை ட்ரை பண்ணாங்க லைக் 40-45 minutes அப்போ ட்ரை பண்ணாங்க. ஸோ அப்போ டோனா வந்து பால் கிராஸ் போட்டார், கிராஸ் போடும்போது யோஷிடா வந்துட்டு யோஷிடா காலில் பட்டு இவர் வந்து இவர் கோல் ஸ்கோர் பண்ணுவார் மேடே. அண்ட் மேடே இவர் கோல் ஸ்கோர் பண்ணார், இவர் தான் இவருக்கு இது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் கோலும் கூட. ஓகே, ஸோ அதே மாதிரி பாரிசிக் அவரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா அவரும் ஒரு நல்ல கோல் ப்ளேஸ் பண்ணியிருந்தார். செகண்ட் ஹாஃபில் தான் வந்து குரோஷியாவில் ப்ளேஸ் பண்ண முடிஞ்சது. ஸோ அவங்களோட எப்படி இருந்தது? பெருசிச்சுமே சரிட்டு பெருசிச் கோலுமே சரி பார்த்தீங்கன்னா கிராஸ் தான் பண்ணியிருப்பாங்க. கிராஸ் பண்ணி ஹெட்டர் செமையாக ஹெட்டர் பண்ணியிருந்தார் அந்த கோல். அதான் வந்து அதை பிக் பிளே ஸ்டெப்புன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக. ஸோ அதுக்கான ஒரு பெரிய எக்ஸாம்பிள் அவர் தான். ஸோ அவர் வந்துட்டு அந்த கோல் ஸ்கோர் பண்ணலைன்னா குரோஷியா கொஞ்சம் இது தடுமாறிப்பாங்க தான் சொல்லலாம் அந்த நேரத்தில், பட் நிறைய சான்ஸ் கிரியேட் பண்ணாங்க. அண்ட் அதே சமயத்தில் அந்த ஹெட்டர் கோல், அவர் அந்த ஹெட்டர் கோல் ஸ்கோர் பண்ணதுனால பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து குரோஷியாவுக்கு வந்துட்டு செகண்ட் டாப் கோல் ஸ்கோரர் கூட குரோஷியாவுக்கு அணிக்கு மட்டும். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டு அணியிலையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்பொழுது இது ரெண்டில் யார் வின் பண்ணியிருப்பா அப்படின்னு நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிச்சிங்க? ஓகே, இவங்க வந்து அசால்ட்டாக பண்ணியிருப்பாங்கப்பா, இந்த மேட்ச் இவங்களோட கையில் தான் இருக்கும் அப்படின்னு நீங்கள் யார் நினச்சிருந்தீங்க? நான் நினச்சதுன்னு சொல்ல போனால் லைக் நான் ட்ரா தான் எக்ஸ்பெக்ட் பண்ணது ஆக்சுவலாக. ஏன்னா ஜப்பான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா குரூப் ஸ்டேஜில் நிறைய பேர் எதிர்பார்த்துருக்க மாட்டோம் லைக் இவங்க வின் பண்ணுவாங்கன்றது நிறைய பேர் எதிர்பார்க்கல. அண்ட் அதை வந்து கம்பேக் பண்ணி ட்ராவில் தான் முடிச்சுது.
லைக் எக்ஸ்ட்ரா டைமில் கோல் அடிப்பாங்கன்னு நினச்ச கொரேஷியா, பட் அது போல. பட் 90 மினிட்ஸ் ட்ரா தான் நான் யோசிச்சேன் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் டைமாக வந்து இப்போ ரவுண்ட் ஆஃப் 16ல் பார்த்தோம் அப்படின்னா பெனால்ட்டி ஷூட் அவுட் வந்து வாங்கியிருக்காங்க. இதுக்கப்புறமா வழங்கப்பட்ட கூடுதல் நேரத்துலையுமே, அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் தாண்டி கூடுதல் நேரத்துலையுமே ரெண்டு அணியுமே கோல் அடிக்காததுனால பெனால்ட்டி ஷூட் அவுட்டுக்கு போணுச்சு இந்த போட்டி. இதில் குரேஷியா கோல் கீப்பர் வந்து ஜப்பானோட கோல்களை எல்லாம் சூப்பராக தடுத்திருந்தார். அவர் தடுத்ததுனால மட்டும்தான் இந்த அணி வெற்றி பாதிக்கு போணுச்சு அப்படின்னே கூட நம்ம சொல்லலாம். அதே மாதிரி குரோஷியா வீரர்களும் 3 கோல் அடித்து கடைசியில் ஜப்பானை தோற்கடிச்சு காலிறுதிக்கு முன்னேறி இருக்கிறாங்க. ஆக்சுவலாக பிகில் படத்தில் வர்ற மாதிரி யார் ஜெயிப்பா யார் ஜெயிப்பா அப்படிங்கிற ஒரு பரபரப்பை வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தியிருந்தது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பெனால்ட்டி ஷூட் பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கான அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எப்படி இருக்கும், இந்த பெனால்ட்டி ஷூட் எதன் அடிப்படையில் கொடுப்பாங்க அப்படிங்கிறத கொஞ்சம் எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுங்க. லைக் என்ன சொல்கிறது, ஃபஸ்ட்டு வந்து 90 மினிட்ஸ் நடக்கும் கேம். 90 மினிட்ஸ் வந்து ட்ராவில் முடிச்சிச்சு. மெயினாக நாக் அவுட் ஸ்டேஜில், இது குரூப் ஸ்டேஜாக தான் டைப் போயிருக்கும், ட்ரான்னு அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க. பட் இது நாக் அவுட் ஸ்டேஜஸ் வேறு, ரவுண்ட் ஆஃப் 16 போது ஃபஸ்ட் 90 மினிட்ஸ் பார்ப்பாங்க. 90 மினிட்ஸ் வந்து ட்ராவில் முடிச்சுனா எக்ஸ்ட்ரா டைம் ஒரு 30 மினிட்ஸ் கொடுப்பாங்க. 15 மினிட்ஸ் வந்து ஸ்ப்ளிட் அப் பண்ணி கொடுப்பாங்க, ஃபஸ்ட் ஆஃப் அண்ட் செகண்ட் ஆஃப்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ரா டைமில். அண்ட் அதேமாரி அந்த எக்ஸ்ட்ரா டைமில் 30 மினிட்ஸ் தாண்டி வந்து எந்த டீமும் கோல் ஸ்கோர் பண்ணலை, ட்ராலே இருந்துச்சுன்னா, ஆர் சம்டைம்ஸ் 1-1 or 2-2 சேம் லெவல் ஸ்கோர்ஸ் இருந்துச்சுன்னா வந்துட்டு பெனால்ட்டி ஷூட் அவுட்க்கு போவாங்க. ஸோ இதனால தான் பிகில் படத்தில் வந்து அவங்களுக்கு பெனால்ட்டி ஷூட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஆனால் பிகில் படத்தில் 90 மினிட்ஸ்லேயே கொடுத்து காட்டியிருப்பாங்க நினைக்கிறேன். ஸோ இந்த பெனால்ட்டி ஷூட் பார்க்குறப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு விறுவிறுப்பாக இருந்தது? ஏன்னா இது எப்படியும் வந்து ஒரு 90% பார்த்தோன்னா யார் கொஞ்சம் பெரிய ஒரு டீமாக இருக்காங்களோ அவங்க வின் பண்ணுறதுக்கு தான் அதிக வாய்ப்புகள், இந்த பெனால்ட்டி ஷூட்டில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும். பட் இந்த ரெண்டு டீமுக்குமான பெனால்ட்டி ஷூட்டில் நீங்கள் யார் வின் பண்ணுவான்னு நினச்சிருந்தீங்க? குரேஷியா தான் அஃப்கோர்ஸ். ஏன்னா வந்துட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா குரேஷியா வந்துட்டு லாஸ்ட் வேர்ல்டு கப்லேயே சரி 2018 வேர்ல்டு கப்பில் 2 பெனால்ட்டி ஷூட் அவுட் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இது 3rd பெனால்ட்டி ஷூட் அவங்களுக்கு இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும். அண்ட் இந்த மேட்ச்மே வின் பண்ணிட்டாங்க. ஸோ இதனால் வந்து அவங்களுக்கு இது வந்து 3 times கன்சிக்யூட்டிவாக வின் பண்ணியிருக்காங்களும் கூட. அண்ட் கம்மிங் டு ஜப்பான் வந்துட்டு மேபி அவங்க கோல் ஸ்கோரர்ஸ் வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட் கொஞ்சம் இழுத்து அடிச்சிருக்கலாம், அந்த மாதிரி கொஞ்சம் விளையாடிருக்கலாம். அண்ட் அது ஒன்று. அண்டு குரேஷியா வந்துட்டு நல்லா பண்ணாங்க ஆக்சுவலி சொல்ல போனால். எஸ்பெஷலி அவர் கோல் கீப்பர் லெவகாவிச் வந்து செமையாக பண்ணார், சேவ் பண்ணார். அவர் இருக்கிறது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் கூட அந்த கேமுக்கு ஆக்சுவலி. கண்டிப்பா. சப்போஸ் இந்த பெனால்ட்டிலயுமே வந்து ரெண்டு டீமே டிரால முடிஞ்சிருந்தாங்கன்னா அதுக்கப்புறம் என்ன டிசிஷன் எடுப்பாங்க நினைக்கிறேன்? டிரால இருக்காது ஆக்சுவலா, அப்படியே கண்டினியூட்டி தான் இருக்கும். அது எவ்வளவு கோல்ஸ் யார் அதிக பிளேஸ் பண்றாங்களோ அது வரைக்கும். ஆமா, அது போய் கண்டினியூட்டி தான் இருக்கும். ஓகே, சோ இந்த பெனால்ட்டி ஷூட் அவுட்ல வந்து எந்தெந்த வீரர்கள் எல்லாம் பெஸ்டா ப்ளே பண்ணிருந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நீங்க சொன்ன மாதிரி குரோஷியாவோட கோல் கீப்பர் 3 கோல் கிட்ட அசாத்தியமா வந்து இவங்க இப்படிதான் அடிப்பாங்க அப்படின்னு சொல்லி பிடிச்சிருந்தாரு. சோ அதே மாதிரி குரோஷியால இருந்து பார்த்தோம் அப்படின்னா கோல் கீப்பர் பற்றி சொல்லிடுங்க, அதுக்கப்புறம் மற்ற கோல் போட்டவங்களை பற்றி நம்ம பேசிடலாம். லைக் கோல் கீப்பராக தான் நான் முன்னாடியே சொன்னதான், லைக் அது 3 சேவ் தடுக்கிறதுன்றது கஷ்டமான விஷயம். பெனால்ட்டியில் வரும்போது கொஞ்சம் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும் கோல் கீப்பர் இருக்காது, நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஸோ அது நல்லா பயங்கரமாக அவர் சேவ் பண்ணார் ஆக்சுவலாக, பாஞ்சு தடுக்கிறதா இருக்கட்டும் நல்லா சேவ் பண்ணது அவர் தான் ஒரு பிளஸ் பாயிண்ட் அந்த டீமுக்கு ஆக்சுவலி சொல்ல போயிருந்தான். ஸோ ஒன்றுமே தெரியாதவங்க வந்து அதை பார்க்குறப்போ கரெக்டாக அவர் இங்கே தான் நிப்பார்னு சொல்லியெல்லாம் கோல் அடிச்சாங்களோ என்னமோ அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருக்குமே தோணிருந்தது. ஏன்னா பெனால்ட்டியில் வந்து 80% கோல் பிளேஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கும் எப்பொழுதுமே. பட் இந்த தடவை வந்து கோல் கீப்பர் பெஸ்ட்டாக ப்ளே பண்ணதுனால குரோஷியா வின் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் அவங்களோட டீம்லேருந்து 3 பேர் வந்து கோலும் வந்து பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து ப்ரோச்சோகிவ்ஜா இருக்கட்டும் இல்லை பசலிக்கா இருக்கட்டும், ஸோ இவங்களுடைய கோல் பற்றியெல்லாம் சொல்லுங்கள். லைக் பெசாலிச்சா இருக்கட்டும், ப்ரோன்சோவிச் ஆர் அதர்வைஸ் வந்து விசாலிச்சா இருக்கட்டும், 3 பேருமே சரி நல்ல ஷாட் அடிச்சிருந்தாங்களும் கூட. ஸோ ஐ திங்க் ஒரே ஒரு ஷாட் மட்டும்தான் வந்து அவங்க இவங்க 3 பேர் கோல் ஸ்கோர் பண்ணிட்டாங்க கரெக்டாக, அதில் ஒரே ஒரு ஷாட் மட்டும்தான் வந்து பாரில் அடிச்சது, மீதி 3 பார்த்தீங்கன்னா உள்ளே கரெக்டாக இது பண்ணிட்டாங்க, பிளேஸ் பண்ணிட்டாங்களும் கூட. அண்ட் சம்டைம்ஸ் ஜப்பானோட கோல் கீப்பர் கொஞ்சம் நர்வஸஸ் இருந்த மாதிரியும் தெரிஞ்சுது. பட் ஐ திங்க் ஒரு சேவ் பண்ணியிருக்கலாம், பட் அதை தடுக்க ட்ரை பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஐ திங்க் கொஞ்சம் லேட்டாக ஜம்ப் பண்ண ட்ரை பண்ணார் ஜப்பானோட கோல் கீப்பர். அது எதனாலும் தெரியாம மேபி ப்ரெஷராக கூட இருக்கலாம். ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி ஜப்பான்லேருந்தும் ஒரு வீரர் வந்து கோல் போட்டிருந்தாரு, அசானா வந்து கோல் போட்டிருந்தாரு. ஸோ அவருடைய அவரை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசி ஆகணும். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இறங்கி தான் அவங்களும் ப்ளே பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஆல்ரெடி குரோஷியாவோட கோல் கீப்பர் பயங்கர ஸ்ட்ராங்காக இருந்தார், பட் அவரை மீறி இவர் வந்து கோல் போட்டிருந்தாரு. ஸோ அவரை பற்றி சொல்லுங்கள். லைக் அசானோ வந்து பார்த்தீங்கன்னா பெனால்ட்டி ஷூட் அவுட்டில் ஸ்கோர் பண்ணியிருந்தார், அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருந்தாலுமே சரி ஹோல் கேமே நல்லா விளாடி இருந்தார் அசானோ. அங்கங்கே பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், லைக் அப்பப்போ பால் வந்துட்டு முன்னாடி ஃபார்வர்ட் போகிறதா இருக்கட்டும், அந்த ஸ்பேஸ் சொல்லுவாங்க பிட்வீன் த ஸ்பேஸ் போகிறதுன்னு சொல்லுவாங்க, அசானோ அப்பப்போ போயிட்டு இருந்தாரும் கூட. அண்ட் இந்த பெனால்ட்டி வந்துட்டு அவர் கோல் ஸ்கோர் பண்ணது ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். பட் அட் லாஸ்ட் மினிட் தான், ஏன்னா ஃபஸ்ட்டு இந்த பிளேஸ் மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அது
லைக் அதுதான் அதான் ஸோ ஏஷியன் கண்ட்ரி அப்படிங்கிறப்ப கொஞ்சம் நம்மளுக்குலாம் வருத்தமாக தான் இருக்குது. பட் ஓகே, இந்த தொடரில் பார்த்தீங்கன்னா குரோஷியாவாக இருக்கட்டும் ஜப்பானாக இருக்கட்டும் கடந்து வந்த பாதை வந்து எப்படி இருந்தது, இதுக்கு முன்னாடி யாரை கூடலாம் போட்டி போட்டிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஜப்பானை பொறுத்த வரைக்கும் ஜெர்மனியோடையும் ஸ்பெயினோடையும் விளையாடி வெற்றி அடைஞ்சிருந்தாங்க. நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம் அப்படின்னா அதுதான் நம்ம சொல்ல முடியும்னா ரெண்டுமே பெரிய டீம், அவங்கள வந்து அவங்க ஜெயிச்சிருந்தாங்க. அண்ட் கோஸ்டாரிக்காவோட விளையாடும் போது மட்டும் கொஞ்சம் தோல்வி அடைஞ்சிருந்தாங்க. குரோஷியா பொறுத்த வரைக்கும் மொராக்கோவோட விளையாடும் பொழுது ட்ரா பண்ணியிருக்கிறாங்க, பெல்ஜியம் கூடயுமே ட்ரா பண்ணியிருந்தாங்க, கனடா கூட வந்து வெற்றி அடைஞ்சிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச்லாம் அவங்களுக்கு பார்க்குறப்ப எப்படி இருந்தது, லைக் என்ன சொல்கிறது, ஃபர்ஸ்ட் ஜப்பான் பற்றி சொல்லணும். ஜப்பான் வந்து பார்த்தீங்கன்னா 2010 வேர்ல்டு கப் ஸ்பெயின் வின் பண்ணியிருந்தாங்க, அந்த டீமை வின் பண்ணாங்க அவங்க குரூப்பில். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஜெர்மனி 2014 சாம்பியன்ஸ். ஸோ அந்த ரெண்டு மேட்சுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஜெர்மனி ஸ்பெயின் தான் வின் பண்ணுவோம் நிறைய பேர் ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பாங்களும் கூட. அண்ட் ஸ்பெயினோட ஸ்பெயின் ஜெர்மனி ஸ்குவாட் பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஸ்குவாட் டெப்த் அவ்வளோ நல்லா இருக்கு. ஸோ அந்த இடத்துல பார்க்கும்போது லைக் ஜப்பான் ஜெயிப்பாங்களான் அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் மார்க்குது. அந்த ரெண்டு மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, பட் கோஸ்டாரிக்காவோட விட்டுட்டாங்க. பட் அது ரொம்ப சந்தோஷமாக அது ஜப்பான் வின் பண்ணுது. அண்ட் இன்னொரு பக்கம் கொரேஷியா எடுத்துக்கிட்டாலுமே சரி, கொரேஷியா வந்து கனடாவோட வின் பண்ணாங்க, பட் மீதி ரெண்டு மேட்ச்மே பார்த்தீங்கன்னா ட்ரா பண்ணியிருந்தாங்க, நல்லா விளாடினாங்களும் கூட. பட் ஐ திங்க் இன்னொரு மேட்ச் மேபி வின் பண்ணியிருக்கலாம், ஐ திங்க் செகண்ட் பிளேஸ் முடிச்சிருந்தாங்க ஆக்சுவலாக அந்த குரூப்பில். ஸோ அதுதான் ஓகே. அப்படி இருந்தாலும் அவங்க வந்து இப்போ அடுத்த ரவுண்டுக்கு முன்னேறி போயிட்டாங்க, நம்மளோட ஏசியன் டீமை வந்து பின்னுக்கு தள்ளிட்டாங்க. என்னதான் நம்ம சோகமாக இருந்தாலும் ஒரு பக்கம் கண்ணை தொடச்சிட்டு இன்னொரு பக்கம் சந்தோஷமாக நம்ம அடுத்த மேட்சை பார்க்க வேண்டியதுதான். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா பிரேசில் விசஸ் தென்கொரியா, சவுத் கொரியா இவங்க ரெண்டு பேரும் வந்து போட்டி போட்டிருந்தாங்க. பிரேசில் வந்து என்னதான் ஒரு பலம் வாய்ந்த அணியாக இருந்தாலும் கூட இந்த தொடரில் ஒரு ஆசிய அணி எல்லாரையும் திரும்பி பார்க்க வச்சது அப்படின்னா அது வந்து நம்ம சவுத் கொரியா அப்படின்னு சொல்லலாம். இந்த ரெண்டு அணிக்குமான ரவுண்ட் 16 நேத்திக்கு நடந்துச்சு, மக்களோட கருத்து கணிப்பு தான் நேத்திக்கு ரிசல்ட்டாகவும் வந்திருக்கு. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி நட்சத்திர வீரர் நெய்மர் வந்து உள்ள களத்தில் இருந்தார், அது வந்து எல்லாருக்கும் ஒரு கூஸ்பம்பாக வேற இருந்தது. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே முதல் பாதியிலேயே பிரேசில் அணியினர் வந்து அடுத்தடுத்து கோல் அடிக்க என்னடா நடக்குதுங்க அப்படின்னு புரியாமல் கதி கலங்கிட்டாங்க சவுத் கொரியா. ரெண்டாவது பாதியில் முடிச்சுக்கிட்டே இருந்த சவுத் கொரியா தங்களோட டிஃபெண்டிங்கை வந்து காட்ட ஆரம்பித்தாங்க, அப்போ தான் விழிச்சுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். 76வது நிமிஷத்தில் தென்கொரியா ஒரு கோல் அடிக்க ஆட்டம் 4-1 அப்படிங்கிற கணக்கில் முடிவுக்கு வந்துருச்சு. நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி பிரேசில் தான் வந்து வின்னும் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்வியஸாக நீங்களும் பிரேசில் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிருந்துருப்பீங்க. பட் இன்னொரு பக்கம் சவுத் கொரியா வந்து தடவை கொஞ்சம் டஃப்பாக தான் வந்து ஸ்டார்டிங்லேருந்தே ப்ளே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேத்துக்குமான மேட்ச் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் முன்னாடி கணிச்சிருந்தீங்க. லைக் நான் கணிச்சது என்னென்னா லைக் சவுத் கொரியா 1 அடிப்பாங்கன்னு இது பண்ணது தான், அது நினச்ச மாதிரி 1 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் பிரேசில் வந்துட்டு 5 நான் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தேன், 4 வின் பண்ணியிருந்தாங்களும் கூட. ஸோ அதான் நான் இது பண்ணது. ஸோ நேற்று பார்த்து ஆட்டத்தை பொறுத்த வரைக்கும் யாராவது ரெட் கார்டு வாங்கிடுவாங்களோ அப்படிங்கிற லெவலில் எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்தது, ஏன்னா கொஞ்சம் அக்ரெசிவாக இருந்தாங்க லைக் சவுத் கொரியாவிலேருந்து கொஞ்சம் அக்ரெசிவாக ப்ளே பண்ணிகிட்டே இருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மேட்ச் கடைசியாக நீங்கள் பார்த்து முடிக்கும் பொழுது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபை இருந்தது, ஓகே நம்ம நினச்சதான் நடந்தது அப்படின்னு? லைக் அதான் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா லைக் ரெண்டு டீமுமே சரி விளாடும் போது பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே வந்துட்டு லைக் எஸ்பெஷலி சவுத் கொரியா வந்து ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ அவங்க வந்து ப்ரெஸ்ஸிங் கேமை காட்டும் போது பார்த்தீங்கன்னா அவங்க ஃபுல் பேக்ஸ்மே வந்து மேலே ஏறிடி வந்துருவாங்க ஹையரப்பில் வரும்போது. ஸோ அதனால் மேலே வந்து நிறைய கேப்ஸ் கிடச்சிது பிரேசிலுக்கு சொல்ல போனால். ஸோ அதை வந்து கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிட்டாங்க பிரேசில் ஆக்சுவலி, அது ஒரு டாக்டிக்ஸாக இருக்கட்டும். அண்ட் நெய்மர் பற்றி நம்ம சொல்லி ஆகணும், நெய்மர் வந்து கீழே பாலை வந்து ரிசீவ் பண்ணி கீழே இறங்கி பாலை ரிசீவ் பண்ணிவிட்டு மேலே எடுத்துகிட்டு போயிட்டு கோல் ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தார். அண்ட் அவங்க வந்துட்டு ஓவர்லோட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஹையரப் த பிச்சில் பிரேசில் வந்துட்டு. சவுத் கொரியா வந்து பார்த்தீங்கன்னா லைக் அவங்க வந்து ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டே இருந்தாங்க கேமில், டிஃபெண்டிங் தான் பயங்கரமாக இருந்தது, அட்டாக்கிங் வந்து பிரேசில்ட்டு இருந்து தான். ஆமாம் பிரேசில் கிட்ட. பட் இருந்தாலும் அவங்க நாங்கள் வந்து ஒரு பெரிய டீம், நாங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான டீம் அப்படிங்கிறத நேற்று அவங்க காமிச்சிருக்காங்க. ஸோ இதில் கோல் அடித்த வீரர்கள்லாம் யார் யார் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வந்து பிரேசில் அண்ட் சவுத் கொரியா இதில் கோல் அடித்த வீரர்கள் பற்றி நம்ம பேசணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரேசில் வினி அண்ட் நெய்மர் நம்ம சொல்லவே வேண்டாம், ரெண்டு மேட்ச்க்கு அப்புறமா அவர் வந்து உள்ளே இறங்கியிருக்கிறாரு. அதே மாதிரி ரிச்சர்லிசன் அண்டு லுக்கஸ் இவங்க 4 வந்து ஒவ்வொரு கோல் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க, அதுவும் அடுத்தடுத்து கொஞ்சம் டைமிங்லேயே தான் ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்களுடைய பாசிங் அண்ட் கோல் போட்ட விதம் அது எப்படி இருந்தது? லைக் அந்த ஃபர்ஸ்ட் கோல் வினிஷியஸ் ஜூனியர் கோல் பற்றி பேசி ஆகணும். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பிரேசில் வந்து ஹையர் த பிச்சில் வந்து பார்த்தீங்கன்னா 3-2-5 ஃபார்மேஷனில் போயிருப்பாங்க, 5 மேலே ஓவர்லோட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி லூக்கஸ் பக்கேட்டா வந்துட்டு மிட்ஃபீல்டுலேருந்து மேலே போயிட்டார் ஒருடா, அவருமே மேலே போயிட்டார். அண்ட் இது இல்லாமல் வந்து டனிலோ வந்துட்டு அவருமே மிட்ஃபீல்டில் ஏறியிருப்பார் மேலே, டனிலோ கெசமிரோ தனியாக இருப்பாங்க மேலே. ஸோ இது இல்லாமல் 3-2-5 ஓவர்லோட் பண்ணியிருப்பாங்க. ஏட்ரமில்டோ பார்த்தீங்கன்னா வந்து ரஃபினியா கிட்ட பால் பாஸ் போட்டிருப்பார் ஆக்சுவலாக, அந்த 3-2-5 ஓவர்லோட் பண்ணும்போது லூக்கஸ் பக்கேட்டாவும் அந்த நேரத்தில் மேலே ஏறிட்டிருந்தார். அண்ட் கெசமிரோ கிட்ட பால் பாஸ் பண்ணிட்டு எகெயின் அந்த ரஃபினியா பால் ரிசீவ் பண்ணிட்டு கிராஸ் போட ட்ரை பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா அது நெய்மர் ஆச்சுல, அதை அட்டம் பண்ண ட்ரை பண்ணியிருப்பார் ஆச்சுல, அது நெய்மருக்கு போட்ட கிராஸ் மாதிரி தான் ஆல்மோஸ்ட். பட் அவர் 5 வந்து இவங்க மேலே ஓவர்லோட் பண்ணதுனால
வினிசியஸ் ஜூனியருக்குமே வந்து சான்ஸ் கிடச்சிது. ஸோ ஆக்சுவலாக அது அஞ்சாவது ஆளாக மேலே நிற்கிறதுனால ஸோ இந்த ஸ்பேஸ் கிடச்சதில் அந்த வினிசியஸ் ஜூனியர் கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பாரும் கூட. அண்ட் இது இல்லாமல் அந்த ரிச்சாலசன் கோல், ரிச்சாலசன் கோல் பார்த்தீங்கன்னா பால் ஜகிள் பண்ணியிருப்பார், பால் ஜகிள் பண்ணிவிட்டு 1-2 பாஸ் தான் கரெக்டாக அவர் கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பார். ஸோ அது ஒன்று. அண்ட் நெக்ஸ்ட் நெய்மர் பெனல்டி ஸ்கோர் பண்ணியிருப்பார், ரிச்சாலசனுக்கு வந்து ஃபவுல் பண்ணிடுவாங்க சவுத் கொரிய பிளேயர்ஸ். ஸோ அதனால் வந்து அது ஒரு பெனல்ட்டி கிடச்சிது. அண்ட் நெய்மர் வந்து ரெண்டு மேட்ச்க்கு அப்புறம் இங்கே வந்திருக்காரு. நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருந்தது அன்றைக்கி அவர் இன்ஜூர் ஆடும் போது, இதுக்கப்புறம் அவரால் இந்த வேர்ல்டு கப் விளையாட முடியுமா, ஸோ அந்த ஒரு குவெஸ்டின் மார்க்ஸ்லாம் இருந்ததும் கூட. அண்ட் லாஸ்ட் கோல் வந்து அதான் ஃபோர்த்து கோல் வந்து லூக்கஸ் பக்கெட்டா கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பார். ஸோ அது வந்து வினிசியஸ் ஜூனியர் வந்து கிராஸ் போட்டிருப்பார் ஆக்சுவலாக. ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து ரைட்டை கிராஸ் போட ட்ரை பண்ணும்போது ஆல்மோஸ்ட் மிடில் அண்ட் ரைட். ஸோ அப்போ லூக்கஸ் பக்கெட்டா கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பாரு கூட. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் சவுத் கொரியாலையும் பார்த்தோம் அப்படின்னா அவங்கிலிருந்தும் ஒரு கோல் வந்து அவங்க பிளேஸ் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப போராட்டத்துக்கு அப்புறமா அந்த ஒரே கோல் வந்து அவங்களால பிளேஸ் பண்ண முடிஞ்சது. பைக் சிங் வந்து அந்த கோலை பிளேஸ் பண்ணியிருந்தார். ஸோ அவருடைய கோல் எந்த அளவில் இருந்தது? லைக் அவரோட கோல் அதுதான், அந்த கோல் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் வாலியில் கோல் ஸ்கோர் பண்ணியிருப்பார். பட் அது வேற லெவல் கோல் தான் ஆக்சுவலாக. பட் சவுத் கொரியா வந்துட்டு அதை ஃபர்ஸ்ட் ஹாஃப்லே கொஞ்சம் நல்லா இன்னும் டிஃபெண்டிங் பண்ணியிருந்தா, கரெக்டான இது பண்ணியிருந்தா மேபி இன்னும் கொஞ்சம் கோல் ஸ்கோர் பண்ணிருக்கலாம். பட் அவர் அடிச்ச கோல் வேற லெவல் ஆக்சுவலி. ஹாஃப் வாலியில் கோல் ஸ்கோர் பண்ணி இதுலேயுமே நம்மளுக்கு ஒரு சைடு வந்து மன கஷ்டமா இருந்தாலும் ஏசியன் டீம்ல இருந்து இன்னொரு டீம் குறையிறாங்க அப்படின்னு நினைச்சிருந்தாலுமே கூட நம்ம பிரேசிலை வந்து எனக்குமே விட்டு கொடுக்க முடியாது. அவங்க வந்து ஒரு பலம் வாய்ந்த டீம், நாங்கள் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் அப்படிங்கிறத நேற்று காமிச்சிருக்கிறாங்க. ஸோ இன்னைக்கு நடக்க போற மேட்சை பத்தி நம்ம நிறைய பேசணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக்கு நம்ம போயிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம கேள்வியும் நானே பதிலும் நானே செக்மெண்ட்டுக்கு வந்திருக்கோம். இன்னைக்கான கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உலகக்கோப்பை தொடரில் அதிக முறை பங்கேற்ற வீரர் யார் அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கேள்வி. இதுக்கான பதில் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா ஷோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ ரவுண்ட் 16 பார்த்தீங்கன்னா எப்போதும் சொல்கிறது தான், எதிர்பார்க்காத நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. நேற்றுமே வந்து நம்ம கண்ணே எடுக்காமல் பிரேசிலோட மேட்ச் பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டீம் மோத இருக்கிறாங்க. அதில் நம்மளுடைய ஃபேவரட் டீமான போர்ச்சுகலும் இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி மொராக்கோ வெர்சஸ் ஸ்பெயின் இருக்கிறாங்க. ஸோ அவங்கள பற்றி சொல்லுங்கள் சார், இதுக்கு முன்னாடி அவங்க ப்ளே பண்ண விதம்லாம் எந்த லெவலில் இருந்தது? லைக் மொராக்கோ அது எக்ஸ்பெக்ட் பண்ணல அந்த குரூப்பில், அப்போ அவங்க டாப் முடிப்பாங்கன்றது யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணல. அண்ட் மொராக்கோ டாப் ஆஃப் தி குரூப் முடிச்சிருந்தாங்களும் கூட. ஸோ அது ஒன்றும் கூட. அண்ட் ஐ திங்க் இதான் வந்து மொராக்கோ வந்து லைக் செகண்ட் டைம், லைக் நாட் செகண்ட் டைம், ஆமாம் நாக் அவுட் ஸ்டேஜுக்கு தான் செகண்ட் டைம் வந்திருக்காங்க வேர்ல்டு கப்புக்கு. ஐ திங்க் இது கொஞ்சம் மேட்ச் கொஞ்சம் பார்க்க நல்லாவும் இருக்கும் ஆக்சுவலி, எஸ்பெஷலி அதான் மொராக்கோ சைட் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸ்பெயின் பற்றி சொல்லுங்கள். ஏன்னா ஸ்பெயின் ஆல்ரெடி நம்ம எல்லாருமே தெரியும், அவங்களும் ஒரு பலம் வாய்ந்த ஒரு டீம் தான் அவங்களும். ஸோ அவங்களோட மொராக்கோவுக்கு ஆப்போனன்ட் இருக்கிறப்போ எப்படி இருக்கும்? லைக் ஸ்பெயின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்கான டீம் சொல்லப்போனால். லைக் எல்லாருக்குமே தெரியும் ஸ்பெயின் எஸ்பெஷலி இந்த டிக்கி டாக்கா ஃபுட்பால், பொசிஷன் பேஸ்ட் ஃபுட்பால் தான். அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த பால் வச்சுட்டே இருப்பாங்க ஹையர் அப்பில். ஸோ மொரக்கோ இன்னைக்கு அதை எப்படி தடுப்பாங்கன்றதை நான் பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கேன். ஸோ அது ஒரு பாயிண்ட்டு கூட. அண்ட் லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா வந்து போன வேர்ல்டு கப்பில் வந்து நாக் அவுட் ஆயிட்டாங்க இதே ரவுண்ட் ஆஃப் 16 அகேன்ஸ்ட் ரஷ்யா. அண்ட் 2010 வந்துட்டு ஸ்பெயின் வந்துட்டு ரவுண்ட் ஆஃப் 16 ஜெயிச்சுட்டு கடைசியில் இது வேர்ல்டு கப்பே வின் பண்ணாங்களும் கூட. அது முக்கியமான விஷயமும் கூட. லைக் ஐ திங்க் டுடே ஸ்பெயின் வென் பண்ணுவாங்க தான் எனக்கு தோணுது, பட் ஸ்டில் பார்ப்போம். ஓகே, ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த தொடரில் யார் கூடலாம் போட்டி போட்டு யார் யாரெல்லாம் தோக்கடிச்சு இப்போ ரவுண்ட் 16 வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மொராக்கோ விசஸ் ஸ்பெயின். மொராக்கோவை பொறுத்த வரைக்கும் பெல்ஜியம் கூடயும் கனடா கூடயும் போட்டி போட்டு வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. அண்ட் குரோஷியா கூட மட்டும் மேட்சை ட்ரா பண்ணியிருக்கிறாங்க. ஸ்பெயினை பொறுத்த வரைக்கும் கோஸ்டாரிக்கா கூட வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. ஜெர்மனி அண்ட் ஜப்பான் இதில் வந்து ஒன்று ட்ரா பண்ணியிருக்கிறாங்க, ஒன்றில் வந்து தோல்வி அடைஞ்சிருக்கிறாங்க. ஸோ இந்த கருத்து கணிப்பு படி பார்க்கும்பொழுது ஸ்பெயினை விட ஒரு படி மேலே வந்து மொராக்கோ இருக்காங்களோ அப்படின்னு தான் நம்மளுக்கு தோணுது. ஸோ ஸ்பெயின் வந்து இந்த தொடரில் வந்து கொஞ்சம் கம்மியாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு தோணுது, அது எதனால் இருக்கும்னு நினைக்கிறீங்க? லைக் சி சைட் அவங்க வந்து இந்த பொசிஷன் பேஸ்டு ஃபுட்பால், லைக் லாஸ்ட் மேட்ச் அந்த ஜப்பானோட தோத்துருப்பாங்க ஐ திங்க். அது தோற்றும் போது பார்த்தீங்கன்னா பால் வச்சுட்டே தான் இருந்தாங்க. ஸோ ஜப்பான் டீம் அப்போ ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணாங்க, ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணி கோல் ஸ்கோர் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக. ஸோ அதுதான் அந்த பொசிஷன் பேஸ்டு ஃபுட்பால்னால தான் ஐ திங்க் சம்டைம்ஸ் அது ஸ்பெயின் தோற்றதுக்கு ஒரு ரீசன் சொல்லலாம். அந்த ஒரு மேட்சுமே கூட ஒரு மேட்ச் ட்ரா அண்ட் இன்னொரு மேட்ச் ஈஸியாக வின் பண்ணாங்க ஆக்சுவலாக 7-0 சொல்லிட்டு. ஸோ அதுதான் ஸ்பெயின் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து எப்படி 50-50 இருக்கலாம், இல்லை அதிகபட்சம் ஸ்பெயின் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். இப்போதைக்கு ப்ரெடிக்ஷன் படி பார்த்தீங்கன்னா ஸ்பெயின் ஜெயிக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் வேர்ல்டு கப்புன்னு பொறுத்த வரைக்கும் எந்த டீம் எந்த நேரத்தில் வின் பண்ணணும்னு நம்ம யாரும் எதிர்பார்க்க முடியாது. பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம இந்த ஏசியன் டீம்ஸ்லாம் பார்த்துருப்போம், சவுதி அரேபியா வின் பண்ணியிருப்பாங்க அர்ஜென்டினா கூடலாம். அண்ட் இதெல்லாம் பார்த்துருப்போம், இன்னைக்கு என்ன வேணால் நடக்கலாம். பட் ப்ரெடிக்ஷன் வைஸ் கேட்டிங்கன்னா ஸ்பெயின் தான் இன்றைக்கி வின் பண்ணுவாங்கன்னு எனக்கு தோணுது. ஓகே, ஸோ மக்கள்கிட்ட வந்து நம்ம இதே மாதிரி கேள்வி கேட்டிருந்தோம், மொராக்கோ வர்சஸ் ஸ்பெயினாக இருக்கட்டும் இல்லை போர்ச்சுகல் இல்லை ஸ்விஸாக இருக்கட்டும், இந்த டீமில் யார் வின் பண்ணுவா அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கு அவங்க என்ன பதில் சொன்னாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம் நினைக்கிறேன், பார்க்கலாம். இன்றைக்கி வந்து ஸ்பெயின் தான் வின் பண்ணுவாங்க, ஏன்னா அவங்க வந்து கோல் வாங்கிட்டாலும் திருப்பியும் கோல் அடிக்கிறது அட்டாக்கில் ரொம்ப சிறப்பான ஒரு அணியாக இருக்குது. அதனால் கோல் வாங்கினாலும் திருப்பி அடிக்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட அந்த ஃபோர்ஸு
அந்த போராடுற குணம் இருக்கிறதால இன்னைக்கு மொரக்காவை ஸ்பெயினை வீழ்த்தேன்னு நான் நம்புகிறேன். சுவிட்சர்லாந்து நல்லா பரபரப்பாக இருந்தாலும் போர்ச்சுகல் ஆடும்போது போர்ச்சுகல் தான் வீழ்த்தோம் நான் நினைக்கிறேன். ஏன்னா போர்ச்சுகலை பொறுத்த ரெனால்டினோ வந்து இன்னைக்கு கடைசி மேட்சாக தான் யோசிக்கிறேன். ஏன்னா ரெனால்டினோ நல்ல பிளேயரு, நல்லா கோல் அடிக்க நல்ல மோசமான பிளேயரு, இன்னும் அதிக கோலை வீழ்த்து இந்த லாஸ்ட் மேட்ச்சில் அவர் வந்து இதோடு அந்த வேர்ல்டு கப்பை ஒரு மறக்க முடியாத வேர்ல்டு கப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். போர்ச்சுகல் கேட்கும் நான் நினைக்கிறேன். அவர் வந்து கோல் போடுவார், கிறிஸ்டியானோ கம்பல்சரி போடுவார் என்ன நம்பிக்கை. போர்ச்சுகல் தான் வின் பண்ணன்ட்டு ரொனால்டோ வந்து ஆல்ரெடி இதோட லாஸ்ட் மேட்ச் அவருது. கண்டிப்பாக அவருடைய வந்து திறமையை வந்து வெளிப்படுத்துவார், வெளிப்படுத்தி ஆல்ரெடி வெளிப்படுத்திட்டு இருக்காரு, இன்னும் வெளிப்படுத்தி இந்த மேட்சை கண்டிப்பாக கப்பு அடிச்சு கொடுப்பாருன்ட்டு ரொம்ப நம்பிக்கை இருக்குது எங்களுக்கு உள்ள. ஸோ இதுலேயுமே பார்த்தீங்கன்னா அதிகமாக நம்ம சொன்ன மாதிரி ஸ்பெயின் அண்ட் போர்ச்சுகல் இவங்க ரெண்டு டீம் தான் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி நம்ம யூடியூப் சேனல் மூலியமாக ஒரு கருத்து கணிப்பு எடுத்திருந்தோம், யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. ஸோ அதில் மக்கள் யாருக்கெல்லாம் வாக்களிச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து மொராக்கோ அண்ட் ஸ்பெயின் சொன்ன மாதிரி எஸ்பெஷலாக ஸ்பெயின் தான் 69% வரைக்கும் அவங்களுக்கு தான் ஓட் பண்ணியிருக்கிறாங்க. மொராக்கோ ஜெயிக்கிறதுக்கு 25% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது எந்த லெவலில் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதே லெவலில் தான் இருக்குமா இல்லை மேபி கொஞ்சம் மாறுபடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மாற வேணாம், எப்போ வேணால் சான்ஸ் இருக்குது என்ன வேணால் நடக்கிறதுக்கு. பட் ஆஸ் எ டீம் படி கேட்டிங்கன்னா ஸ்பெயின் இவங்க கரைச்ச ஐ மீன் மக்கள் நாங்கள் கணிக்கிறதா மீன் எல்லாருக்கும் நம்ம கணிக்கிறதா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்பெயின் தான் வின் பண்ணுவோம் ஸ்குவாட் படி பார்த்தா, பட் என்ன வேணால் நடக்கலாம் ஆக்சுவலி. ஓகே, ஸோ இதே மாதிரி போர்ச்சுகல் விசஸ் ஸ்பேஸ் இவங்க ரெண்டு பேருக்கும் நடக்கக்கூடிய மேட்ச்சில் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி மக்கள்கிட்ட நம்ம கேட்டிருந்தோம். அதுக்கு வந்து மக்களுடைய பர்சன்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா சொல்லவே தேவையில்லை. சொல்ல போனால் இன்னும் 100% வந்து போர்ச்சுகல் தான் அப்படின்னு சொல்லி மக்கள் சொல்லிடுவாங்க. பிகாஸ் ஆஃப் ரொனால்டோ அவருடைய அவர் மேலே இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை வந்து மக்களுக்கு அதிகமாகவே இருக்குது. ஸோ இப்போ இந்த ரெண்டு டீம் பற்றி நம்ம பேசலாம், போர்ச்சுகல் அண்ட் ஸ்விஸ். இந்த ரெண்டு டீமை பற்றி இந்த தொடரில் வந்ததை பற்றி என்ன நினைக்கிறீங்க? லைக் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் போர்ச்சுகல் அண்ட் ஸ்விட்சர்லாண்ட் இது வந்துட்டு தேர்ட் டைம் ஃபேஸ் பண்ண போகிறாங்க. இன்றைக்கி மேட்ச் வந்து தேர்ட் டைம், இதுக்கு முன்னாடி ரெண்டு வாட்டி அவங்க ஃபேஸ் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம் ஃபுல்லாக ரெண்டு வருஷம். ஸோ இந்த ரெண்டு மேட்ச்சுமே பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் வந்து போர்ச்சுகல் வின் பண்ணியிருந்தாங்க, இன்னொரு மேட்ச் வந்து ஸ்விட்சர்லாண்ட் வின் பண்ணியிருந்தாங்களும் கூட. அண்ட் அவங்க குரூப்ஸ் படி பார்த்தோன்னாலுமே சரி லைக் போர்ச்சுகல் லைக் வின் பண்ணியிருந்தாங்க, நல்லா விளையாடிருந்தாங்களும் கூட. பட் ஒரு மேட்சை வந்துட்டு தோத்துட்டாங்க லைக் சவுத் கொரியாவோட லாஸ்ட் மினிட்டில் லாஸ்ட்டில் தோத்துட்டாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து நம்ம பார்த்தோன்னா இவங்களும் கூட ஸ்விட்சர்லாண்ட்மே சரி செகண்ட் பிளேஸ் முடிச்சிருந்தாங்க அவங்க குரூப்பில். அண்ட் ஸ்விட்சர்லாண்ட் வந்து ஒரு நல்ல ஸ்குவாட் தான் ஆக்சுவலி. ஸோ அதான் ஸோ போர்ச்சுகலில் இப்போ ரொனால்டோ இருக்கிற மாதிரி ரொனால்டோக்கு வந்து மேபி இது லாஸ்ட் தொடர் அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம கேள்விப்படுறோம். ஸோ அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் இந்த தொடரில் எந்த அளவில் இருக்குது, இனி வரக்கூடிய மேட்ச்சில் எந்த அளவில் இருக்கும்னு நினைக்கிறீங்க? லைக் இது ரவுண்ட் ஆஃப் 16 கூட. ஸோ லைக் நம்ம நேற்று நடந்த மேட்ச்லேயே பார்த்துருப்போம் இவன் பெருசிச் ஒரு பெரிய பிளேயர். லைக் நான் அப்பயே சொன்னதா பிக் பிளேயர் ஸ்டெப் இன் அந்த நேரத்தில் தான். ஸோ இந்த வந்து ஐ திங்க் ரொனால்டோ இன்னைக்கு கோல் ஸ்கோர் பண்ணுவார் தான் நினைக்கிறேன் ஆக்சுவலி. அவர் ஐ திங்க் இது அவரோட லாஸ்ட் வேர்ல்டு கப்பும் கூட. அவர் ரீசெண்டாக நடந்த இன்டர்வியூஸ்லேயுமே அவர் சொல்லியிருப்பாரும் கூட, சப்போஸ் நான் இதை வேர்ல்டு கப் வின் பண்ணிட்டேன்னா நான் ரிட்டையர் ஆகிடுவேன் அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னைக்கு எதிர்பார்க்கலாம்னு நான் நினைக்கிறேன். அண்டு இன்னைக்கு வின் பண்ணுவாங்கன்னு தான் தோணுது போர்ச்சுகல். ஓகே, ஸோ இவங்க ரெண்டு பேரும் இந்த தொடரில் யார் கூடலாம் போட்டி போட்டிருந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ போர்ச்சுகலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி கானா மிஸ்ஸஸ் உருகுவே விட வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க. அண்ட் சவுத் கொரியா வந்து போர்ச்சுகலே தோக்கடிச்சிருந்தாங்க, ஆனால் நேற்று மேட்ச்சில் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவங்க வெளியில் போயிட்டாங்க. ஸோ சுவிட்சர்லாந்து பொறுத்த வரைக்கும் கேமரூன் கூடயும் வெற்றி அடைஞ்சிருந்தாங்க, செர்பியா கூடயும் வெற்றி அடைஞ்சிருந்தாங்க, பிரேசிலோட மட்டும் அவங்களால ஜெயிக்க முடியலை. இந்த இவங்க இந்த கருத்து கணிப்புப்படி பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேருமே ரெண்டு வெற்றி ஒரு தோல்வி அப்படிங்கிற ஒரு இதில் தான் இருக்கிறாங்க. ஸோ ஸ்குவாட் பொறுத்த வரைக்கும் ரெண்டு பேரும் சேமில் தான் இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் போர்ச்சுகல் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் சுவிட்சர்லாந்து இதில் எந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கோல் வைஸ்லேயே சொல்ல போனால்? கோல் வைஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா லைக் அ ப்ரெடிக்ஷன் மேபி சான்ஸ் இருக்கிறதுக்கு கோல் ஸ்கோர் பண்ணுவாங்க தான் இன்றைக்கி தோணுது ஸ்விட்சர்லாண்ட். மேபி இன்றைக்கி ரெண்டு கோல் அடிக்கவும் சான்ஸ் இருக்குது. நம்ம பார்த்துருப்போம் போர்ச்சுகலோட ஃபர்ஸ்ட் மேக் எகென்ஸ்ட் காண நினைக்கிறேன். ஸோ அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 3-2 வின் பண்ணாங்க போர்ச்சுகல். ஐ திங்க் அதே மாதிரி இன்றைக்கி ஒரு டஃப் ஃபைட் இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்விட்சர்லாண்ட் வந்து ஒரு நல்ல ஸ்குவாடு தான் ஆக்சுவலி. பார்த்தீங்கன்னா எம்போலோன்னு ஒரு பிளேயர் இருக்கார், அவர் வந்து ரெண்டு கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் குரூப் ஸ்டேஜில். அவர் தான் ரெண்டு கோல் ஸ்கோர் பண்ணியிருந்தார். ஸோ அவரை நம்ம பிளேயர் டூ வாட்ச்னே சொல்லலாம் ஸ்விட்சர்லாண்ட் பொறுத்த வரைக்கும். ஐ திங்க் இன்றைக்குமே அவர் நல்லா விளையாடுவார்னு தோணுது எம்போலோ. ஓகே, ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். எப்போ எது நடக்கும் அப்படிங்கிறது தெரியாத மாதிரி தான் நம்மளுடைய இந்த கத்தார் வேர்ல்ட் கப் நடந்துகிட்டே இருக்குது. ஸோ நீங்கள் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி இல்லை மக்கள் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நாளைக்கு நம்ம பார்த்துட்டு பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நீங்கள் ஷோவில் கலந்துக்கிட்டீங்க, நிறைய விஷயங்கள் எங்களுக்காக பகிர்ந்துருக்கிறீங்க. ஷோவோட எண்டுக்கு நம்ம வந்திருக்கிறோம். ஸோ இப்போ நம்ம கேள்வியும் நானே பதிலும் நானே செக்மெண்ட்டோட பதிலை பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சு. இன்றைக்கான கேள்வி என்ன அப்படின்னா அதிக முறை உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்ற வீரர் யார் அப்படிங்கிறது தான் கேள்வி. அதுக்கான பதில் பார்த்தோம் அப்படின்னா லூதர் மேத்யூ.
மேத்யூஸ். ஜெர்மனியை சேர்ந்த இவர் 5 தடவை ஃபிஃபா உலகக்கோப்பை தொடரில் பங்கேற்றிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 1982, 1988 இந்த காலகட்டத்தில் மட்டும் 25 உலகக்கோப்பை தொடரில் அவர் விளையாடி அசத்தியிருக்காரு அப்படிங்கிறது கூடுதல் தகவல். ஸோ இதே மாதிரி நாளைக்கு இதே ஷோவில் நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தன் இட்ஸ் பை ஃப்ரம் திவ்யா. பை பை.